இறைவன் அறிந்தவுடன் உங்களுடைய அரவணைப்போடு நான் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்கள் கண்டிப்பாக அப்படி ஒரு அலுவலகம் அமைக்கும் பொழுது அது மறுமலர்ச்சி திராவிட கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் போவது கிடையாது. அது ஒரு காங்கிரஸ் இயக்கத்தில் ஒரு திமுக இயக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் செயல்பட போகும். நான் இப்படி வாக்களிக்கிறேன், நான் முதல்வர் வாக்குறுதல் கொடுக்கிறேன். நான் நீங்க சிங்கத்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு சகோதரர் சொன்னார், நான் வைத்தோம் மகன், நான் எப்படி கவலைப்படுவேன்? எனக்கு வேண்டி தந்திரமா சுழல்நீருக்கு நீங்க எத்தனை பேருக்கு போறீங்க? காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள், ஜாரமுனை கழகத்தை சார்ந்தவர்கள் நீங்க பம்பரம சூழல் போறீங்க. சின்னவர்கள் இருக்கலாம், வேட்பாளர் ஜனங்க முடிவு போயிட்டாங்க. எந்த கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோற்கடிக்கப்படுவதும் யாரு நாட்டினுடைய தலைவர் ஆளக்கூடாது? ஜனங்கள் ஒரு உத்தரத்தை ஒட்டுமொத்த முடிவு எடுத்தாங்க. நாங்களுடைய எங்களுடைய குடும்பம் தலைவர் வைகோடைய குடும்பத்துக்கும் காங்கிரசுக்கும் பெரிய தொடர்பு. நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொல்லிதான் மறுபடியும் சொல்லியாங்க. நான் எங்களுடைய தந்தையார் தாத்தா, அதாவது தலைவர் வைகோடைய தந்தையார் வையாபுரி வைக்கர், அவர் காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவர். எங்க வீட்டில் 1921 வீடு கட்டும் போது அவங்க நிலம் பறந்த கொடி காங்கிரஸ் கொடி ஞாபகம். மதிமுக இது போல எல்லாம் போட்டதை பார்த்துருக்கீங்களா? காங்கிரஸ் தான் மதிமுக தவிர காங்கிரஸ் தான். எங்க அப்பா வந்து திமுக, ஆனால் எங்களை தாத்தா காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர். ராஜீவ்காந்தி ஐயா வந்து அங்க வரும்போது நம்முடைய ஊப்பினர்களை சொல்லும் போது யாரு தெரியுமா? நம்ம கோபாலசாமியுடைய தாத்தா முறை சொல்லும் போது ராஜீவ்காந்தி ஐயா கேட்டிருக்கிறார். அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் குடும்பம் சொல்றேன், இவர் மட்டும் இந்த திராவிட இயக்கத்துக்குள்ள ஊழல் சொல்லிட்டு அப்ப இவர்தான் பிளாக் ஷீப் அந்த குடும்பத்துல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நீண்ட ஒரு வரலாறு. அன்னைக்கு வந்து சின்ன வயசுல கர்மவர் ஐயா காமராஜர் இருக்கும்போது நல்ல துடிப்பான ஒரு இளைஞர், அந்த சமுதாயத்தில் ஒரு இளைஞர் வந்தாலும் நாட்டுக்கு மக்களுடைய காங்கிரஸ் பேரவை கட்டுக்கு ஒரு இளைஞர் சொல்லிட்டு அந்த இளைஞரை அவர் அஞ்சு இடுபடி செஞ்சு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது எங்களுடைய தாத்தா மடத்துப்பட்டி கோபால் நாயக்கர் அவர்கள். அதன் பின் பொறுத்தவரைக்கு நம்முடைய இந்திராகாந்தி அண்ணாரும் ஒரு சொல்லி பலர்கள் ஒரு கட்சிக்காரர் சொல்லுவாங்க, வைகோபால் வந்து காங்கிரஸ் ஒரு 200 எம்பிக்கு சமம் சொல்லிட்டு நம்முடைய இந்திராகாந்தி அண்ணாரு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் பாரத் ஜோதா யாத்திரை பொறுத்திருக்கு உங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இளம் தலைவர் ராகுலுடன் சில ராகுலுடன் பயணிக்கிற ஒரு 4 மணி நேரம் நினைச்சது. கிட்டத்தட்ட 6 மணி 10 மணி நேரம், 10 மணி வரைக்கும் 4 மணி நேரம் அவங்க நடந்தது. அப்ப நடக்கும்போது சித்தாந்தத்தில் உரையாட இருந்தது. நான் அவரை பற்றிய சித்தாந்தம் கேட்கிறேன், அவர் என்னுடைய சித்தாந்தம் கேட்கிறேன், அரசியல் மதம் இன்னத்தை கேட்கிறார். ரொம்ப அவங்களுக்கு சங்கடமா இருந்தது. பக்கத்தில் துணை உயர்வர்கள், முன்னாள் உயர்வர்கள், இப்ப இருக்க சில முதல்வர்கள் அனுபவித்துட்டு நம்ம கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வெளியே போ மறுபடியும் ஒரு அரங்காவது பாப்பாரு எங்க இருக்காரு நடந்து வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி 10 மணிக்கு அங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு நிப்பாட்டி ஒரு இடத்துல சாப்பிடும் போது அங்க மட்டும் கொடுத்திருந்தாங்க. அப்படி சாப்பிடுறதுனால எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ பள்ளி கல்விக்கு மறுபடியும் தேடிய வேக்காளி பட்டு வந்து உட்கார்ந்துட்டார். மறுபடியும் 60 நேரம் பேசிட்டு இருந்தாரு. அவருடைய பீயை கூட்டு நம்ம ஏற்கனவே லேட்டா போயிட்டு இருக்கு, இதுக்குதான் லேட் சொல்லி அவரை தட்டி எழுப்பினார். அந்த 4 மணி நேரம் அவர்கிட்ட பேசுனதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க சொல்லியாரு என் தந்தையாக சொன்ன. அதாவது ராஜீவ் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாஜக ஆட்சி பத்தி சொல்லிட்டு மோடியுடைய இந்த அடக்குமுறைகள் இதெல்லாம் சொல்லும் பொழுது என்னதான் பண்ணுவாங்க, என் கட்சிக்கார பல பேர் வந்து இன்கம் டாக்ஸ் ஈடி கேஸ் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் மிரட்டி கட்சி விட்டு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க, சில பேர் கைது பண்ணி இருக்கிறாங்க, என்ன மேக்சிமம் உயிர் தான் எடுக்க முடியும்? நான் என் உயிர் கடைசி எடுக்கிற இந்த பாசிசத்தை நான் ஒழிக்காம நாட்டை விட்டு இது பண்ணாம நான் ஓட மாட்டேன் சொன்னேன். இது வந்து ஒரு பெருமைகளை மறுத்து கொண்டு பேசல, நாங்க ரெண்டு பேர் பேசும்போது பேசினாலும் உணர்வு பூர்வம் உள்ளப்பூர்வம் அந்த வார்த்தைகள் தலைவர் வைகோட்டை சொன்னேன். நான் உங்ககிட்ட என்ன அந்த உறுதி இருக்கு அந்த உறுதியை ராகுல் பார்த்து சொன்னேன். இது ஒரு முக்கியமான தேர்தல், இது திமுகவுக்கும் பாஜக தேர்தல் போட்டி கிடையாது, காங்கிரசுக்கும் பிஜேபிக்கு இடையிலான தேர்தல் போட்டி கிடையாது, மாநிலத்தாருக்கும் பிஜேபிக்கு இடையிலான போட்டி கிடையாது, இது ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையிலான போட்டி, நன்னாருக்கும் தீவிரத்துக்கும் இடையிலான போட்டி, மதவாதத்துக்கும் சமத்துவத்துக்கும் இடையிலான போட்டி, தர்மத்துக்கும் அமர்ந்தத்துக்கும் இடையிலான போட்டி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.